வந்து உங்களுக்கு எதுக்கு வாய் சாப்பிட்றதோட பயன்படுத்து. சாமி வந்து வேற வேற ஏதாவது அதிமுகவிற்கு தனித்து போட்டியில திராணி இல்லை அப்படின்னு எவனுக்கு இல்ல ஆட்சி அமைக்க நினைக்க திமுக இருக்கா, திமுக இருக்கா, காங்கிரஸ்க்கு இருக்கா, பிஜேபிக்கு இருக்கா, அதிமுக இருக்கா, எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த வீரங்களோட பிள்ளைய. உங்களை மாதிரி வீர கூட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சோர கூட்டத்தில் இருக்கிறதுல ஆளாளுக்கு எல்லாம் ஒடியா இந்த சிங்கம் புலி வருதுன்னும் போது எல்லாரும் எம்எல்ஏ படுத்துக்கிறங்க, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் மாதிரி அப்படி இல்லை. நாங்கள் ஒரு ஆளாக நின்னாலும் நின்று சண்டை செஞ்சு சாவோம். ஏன்னா நாங்கள் கற்று வந்த வரலாற்று படிப்புனாது. நீ நல்லா ஆட்சி கொடுக்கணும், நீ மக்களை நம்பலைல்ல. எதுக்கு இத்தனை கட்சி? நான் மக்களை நம்புகிறேன், மக்களுக்கு உண்மை நேர்மையமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்றைக்கு மக்கள் எனக்கு நம்புகிறாங்களோ அன்றைக்கி வெற்றியை தரட்டும், அதுவரை போராடுறேன். நம்பாம அறவுளுக்கு அடு, காவலுக்கு அடு, உருவுளுக்கு அடு, முக்காவலுக்கு அடு ஓட்டு வச்சிருக்கலாம். கூடவா கூடவா கூடவா? என்னது கோட்பாடு இருக்கு, உறுதியான கோட்பாடு இருக்கு. எனக்கு நல்ல உயர்ந்த கொள்கை இருக்குன்னா அதை வச்சு முன்னாடி மக்கள்கிட்ட பேசி வாக்க கேளுங்க. உங்ககிட்ட கோடிகள் இருக்கு, நீங்க பணத்தை முன்னிறுத்துறீங்க, நாங்க மானமிக்க இனத்தை முன்னிறுத்துறோம். நீங்க கோடிகளை தூக்கிட்டு வரீங்க, நாங்க உயர்ந்த கொள்கைகளை தூக்கிட்டு வரோம். பார்க்கத்தானே போறீங்க, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க நீங்க இப்படியே? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பார்த்துருக்கீங்களா, முகலாய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, எங்கள் மூதாதைகளில் சேலசோர பாண்டிய சேலசோல பாண்டிய பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு. நீங்கள் எம்மாத்திரம் திராவிடம் என்றால் என்னென்னு விளக்கம் சொல்ல தெரியாத ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு ஆள்வீங்க? அப்புறம்